ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைம்மர்க் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஃபைம்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஓகே த இம்பார்ட்டன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் சோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன ஃபார்முலா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் டு எம் ஒன் அண்ட் எம் டூ டிவைடட் பை இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு ஆர் ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வர்ஸ்லி ப்ரப்போஷனல் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஃபோர்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல் அப்படிங்கிற ஒரு டேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ரெண்டு பா பிளானட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே அப்போ இன்மர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டைம் ஸோ அப்போ அந்த கிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஆர் அண்டு எஃப் அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அப்போ அதனுடைய இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்போ கோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அப்போ ஃபோர்ஸ் என்னவாக ஆகும் அப்படின்னா ரெடியூஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுமாரி இருக்கும் தட் இஸ் இதுதான் தான் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ டவடடட் பை ஆர் ஸ்கொயர்டு ஸோ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டேர்ம்க்கான மீனிங் தான் இப்படி காமிக்குது ஓகேங்களா அப்போ ஸோ அதேமாரி தான் இப்போ பார்க்குங்கன்னா இது சன் அப்படின்னா சன்னு சுற்றி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்குமாட்டாங்கன்னு இப்போ சன்னு ஓகேங்களா அடுத்தது ஒவ்வொரு ஸோ ஃபர் ஃபஸ்ட்டு பிளானட்டு செகண்ட் பிளானட்டு தேர்ட் பிளானட் அப்போ இதுக்கும் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் அடுத்தது இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது அப்போ ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இன்னும் போக போக அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பார்ட்டிகல் ஆல்வேஸ் கான்ஸ்டூடண்ட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்போ என்னென்னா ஸோ இது இன்னொரு மாசு இது இன்னொரு மாதம் இது இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா இது மேலே இந்த மாதம் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்டார்ட் பண்ணும் அதேமாரி இந்த மாதம் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டார்ட் பண்ணும் அப்போ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எப்பயுமே ஆல்வேஸ் ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது சன் அப்படியே எடுத்து அப்படின்னா ஸோ சன் வந்து எத்து மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து சன்னு நோக்கியும் அதேமாரி எர்த்து வந்து சன்னு மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ர்ட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் எர்த்து நோக்கியும் இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட் ஓகேங்களா ரைட் தேர்ட் பாயிண்ட்டு ஸோ நமக்கு வந்து இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எர்த்து டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன் இஸ் கிவன் பை அப்போ டார்க்குக்கான ஃபார்முலா என்ன டவ் vector ஈக்குவல் டு ஆர் என்னது எஃப் வெக்டார் இதுதான் ரொட்டேஷன் ஓகேங்களா ரைட் இப்போ நமக்கு தெரியும் டவ் vector ஈக்குவல் டு ஆர் vector இன்ட்டு எஃப் வேல்யூ மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் ஜீரோ ஸோ இங்கே ஏன் அப்படின்னா ஜீரோ போட்டோம் அப்படின்னா ஆங்குலர் ஆல்வேஸ் அப்போ டவு அப்போ டவ்வுக்கும் ஆங்குலர் ரிலேஷன் அங்கே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லீனியர் ஃபோர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் டிபி வெக்டர் டிவைட் பை டிடி அப்போ லீனியர் மூமெண்டம் கான்ஸ்டண்டாக இருந்தால் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் பட் இங்கே ஆங்குலர் மூமெண்டம் அப்போ ரொட்டேஷனல் ஆங்குலர் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் அப்போ ஆங்குலர் மூமெண்டம் டிஎல் டிவைட் பை டிடி ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா சரி தட் இஸ் மீன்ஸ் என்னென்னா அப்போ இங்கே ஆர் கேப் இருக்கா ஓகேங்களா ரைட் அப்போ ஆல்ரெடி இங்கே ஆர் வெக்டார்னு ஒன்று இருக்குங்களா அப்போ ஆர் வெக்டார் ஈக்வல்ட் அப்போ ஆர் கேப் ஈக்குவல் டு வெக்டர் டிவைட் பை ஆஃப் ஆர் அப்போ ஆர் வெக்டார் டு அப்போ நம்ம எப்படி எல்லாம் ஆர் கேப் இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதலாம் அப்போ நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் போகும்போது அப்போ இது இந்த ஆர் கேப் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் கேப் கிராஸ் ஆர் கேப் ஏன்சர் ஜீரோ இதெல்லாம் இப்போ பாருங்க இங்கே ஒரு ஆர் வெக்டாரில் கொண்டு வந்து சப்ஷிட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ டவு வெக்டார் ஈக்குவல்ட்டு ஆர் வெக்டார்க்கு என்னென்னு சப்ஷிட் பண்ணலாம் ஆர் இன்ட்டு ஆர் கேப் கிராஷ் ஓகே மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கேன் அப்போ இந்த ஆர் கேப் இந்த ஆர் கேப் அப்போ அதனுடைய வேல்யூ வந்து ஜீரோ அப்போ டோட்டல் டேம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும் அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ டவ் வெக்டர் ஈக்குவல்டு ஸோ டிஎல் வெக்டர் டவைடட் பை டிடி ஈக்குவல் டுரோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா தட் இஸ் நேற்று second law செகண்ட்லா ஸோ கெப்ளஸ் law வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது ஆங்குளர் மூமெண்ட்டும் ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ரைட் அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்எக்டார்னு ஒன்று இருக்குது எஃப்எக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ டொவைட் பை ஆர் ஸ்கொயர்ட் ஆர்க் யஸ் ஒன் இன்க்ரெண்ட் அசிம்ஷன் ஃபார் போத் எம் ஒன் அண்ட் எம் டூ ஸோ இது ஏன் நம்ம வந்து இது ஆஸ் எ ட்ரீட்டட் பாயிண்ட் மாசர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஸோ பாயிண்ட் மாசர்ஸாக எடுத்துக்கலாம் எம் ஒன் அண்டு எம் டூ வாட் இஸ் மீன் பை பாயிண்ட் மாஸ் ஸோ பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்மாலர் டிஸ்டன்ஸாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன சேஃப்ல இருக்குது என்ன சைஸில் இருக்குது அப்படிங்குறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் எக்ஸா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் நம்மளால் தெரிஞ்சுக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுன்னா அது கிளியராக நமக்கு இருக்கிறத தெரிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அதை வந்து பாயிண்ட் மாஸ்ஸை எடுத்துக்கணும் அவசியம் இல்லை ஓகேவா இப்போ சப்போஸ் வந்து வெரில் லார்ஜர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு அஷ்யூ நமக்கு தெரியாது ஸோ அது என்ன அப்படி இருக்குன்னு அப்படின்னு தெரியாது ஜ ஜஸ்ட் அது கால்குலேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேக்கன் பாயிண்ட் மாஸ்ஸை எடுத்துக்கிறோம் இப்போ இது சண்ணுன்னு எடுத்துக்கிறோமா இது வந்து எர்த்துன்னு எடுத்துக்கிறோமா ரெண்டுக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸ் ஆறுன்னு எடுத்துக்கிறோமா தட் இஸ் இது ஒரு பாயிண்ட் மாஸ் ஸோ வீ கேன் டேக் பாயிண்ட் மாசஸ் ஒன்லி அசிம்ஷன் ஓகேங்களா த ஹோல் பாடி ஆஃப் த மாசஸ் கான்சன்ட்ரேட் எ சிங்கிள் பாயிண்ட் தட் இஸ் கால்ட் என்னது பாயிண்ட் மாஸ் ஓகேவா ஸோ ஸோ பாயிண்ட் மாஸ்டே எடுத்துக்கும் போது என்னென்னலாம் கன்சிடர் பண்ண தேவைலன்னா ஸோ ஒரு சேஃபோ சைஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் கால்குலேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ பாயிண்ட் மாஸாக நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து இன்கரண்ட் அசம்ஷன் போத் மாசஸ் எம் ஒன் அண்ட் எம் டூ வந்து பாயிண்ட் மாசஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க ஓகேவா வென் எர்த் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த சன் டூ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வி அசூம்டு எர்த் அண்ட் சன் டு பி பாயிண்ட் மஸஸ் அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் இது வந்து சன்னு இது வந்து எர்த்து இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாயிண்ட் மர்ஸாக எடுத்துக்கலாம் தீஸ் அசுமிஷன் கூட அப்ராக்சிமேஷன் பிகாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் வெரி லார்ஜர் லார்ஜர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் மஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபார் சம் இர்ரெகுலர் மச் ஓகே வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபார் சம் இர்ரெகுலர்

ப்ரான் ஹயர் கிளாஸஸ் இது நமக்கு வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது பார்த்துக்கலாம் இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் டிஸ்டென்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் இந்த சன்னியை இரத்தி வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாயிண்ட் மசா ட்ரீட் பண்ணும் அதுக்கு இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு ஸோ இந்த ஃபார்ம்லா வந்து ஸோ நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே சரி ரைட் அடுத்தது ஹவர் திஸ் அசுஷன் அடுத்த பாயிண்ட்டு பாயிண்ட் ஈவன் ஃபார் ஃபார் ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஒன் ஸ்பெஷல் கேசஸ் டு கால்குலேட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஹாலோ ஸ்பியர் ஆஃப் மாஸ் ஓகேங்களா இத் யூனிஃபார்ம் டென்சிட்டி அண்ட் பாயிண்ட் அண்ட்ஸ் கிப்ட் அவுட் சைட் த ஹாலோ ஸ்பியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கும்போது போது ஸோ ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது போது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இந்த ஃபார்ம்லவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிருக்காங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே பாருங்க ஃபஸ்ட்டு த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஹாலோ ஸ்பியர் ஆஃப் மாஸ் எம் அண்ட் பாயிண்ட் மாஸ் எம் கேன் பி கால்குலேட் பை ட்ரீட்டிங் த ஹாலோஸ்பியர் ஆல்சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு கேபிட்டல் மாஸ் எம் இது வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் மாதுக்கு இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது ஆர் ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் என்னென்னா அதே டயக்ராம் இப்போ இதேமாரி இப்போ இந்த மாதம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் இப்படி பார்த்தாலும் அது ஆன்சர் தான் வரும் இப்போ இந்த பாயிண்ட் மாசஸ் எம் இந்த ஏ டயக்ராமு ஓகேங்களா ஏ டயகிராம்லேயே ரெண்டு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ அப்போ வந்து இது எம்மு இது இதை நம்ம பாயிண்ட் மாசர் அப்போ இதுவும் பெரிய டேக் அண்ட் பாயிண்ட் மாசஸ் கால்குலேட் வந்து ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அனதர் ஒன்று கான்செப்ட் என்னன்னா ஸோ தட் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் கன்சிடர் ஹாலோஸ்பியர் இப்போ வந்து ஒரு ஹாலோஸ்பியர் இருக்கு அதனுடைய டோட்டல் டென்சிட்டி ஆஃப் மாஸ் வந்து என்னது எம்மு ஓகேங்களா இஃப் வீ ப்ளேஸ் அனதர் ஆப்ஜெக்ட் ஆஃப் இது வந்து நான் ஹாலோஸ்பியருக்கு நான் வெளியில் வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஸ்பியர்க்கு வெளியில் வச்சிருக்கும் போது ஸோ அதை நான் பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணி இந்த ஹாலோஸ்பியரை வந்து நான் பாயிண்ட் மாசாக கன்சிடர் பண்ணி நான் கால்குலேட் பண்ணேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாலோஸ்பியர்க்குள்ளே ஒரு ஸ்மால் பாயிண்ட் மாஸஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கும்போது த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை this mass ஜீரோ வில் பி ஜீரோ ஏன் அப்படின்னா ஒரே பாடிக்குள்ளே இருக்கும்போது ஸோ கா ஆன்சர் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஜீரோ இருக்குது நீங்கள் இதை ஹையர் கிளாஸ் போகும்போது தெளிவாக படிச்சுக்கலாம் ஸோ அப்போ என்னென்னா அதுக்கப்புறம் சார் நியூட்டன் சரி ஒரு லா வந்து ஒரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கன்க்ளூட்ஸ் மேங்கோ தட் இஸ் ஃபாலிங் டவுன் அண்ட் த moon ஆர்பிட்டிங் the earth due டு த சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாமே ஸோ இதே ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால தான் இருக்குது ஒரு மேலேருந்து ஒரு மேங்கோ கீழே உழுகிறதும் சரி எடுத்து சுற்றி ஒரு மூணு வந்துட்டு ஓல்டிங் ஆகுறதும் சரி எல்லாமே ஒரு கிராவிடேஷ்னல் சேம் கிராவிடேஷ்னல் ஆகும் ஓகேங்களா ரைட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள்